ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அருமையான கதை சொல்ல போகிறேன். இந்த கதையை நான் ஒரு ஓஷோ புக்லேருந்து படித்தேன். சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு ஞானி இருந்தாராம். அந்த ஞானியை வந்து அந்த ஞானிட்ட வந்து ஒரு நாள் ஒரு மாணவன் வந்து, என்னை நீங்கள் சீடனாக ஏற்றுக்கொள்வீர்களா அப்படின்னு கேட்டான். உன்னிடம் பொறுமை இருக்கிறதா அப்படின்னு அந்த ஞானி கேட்டார். உடனே, எத்தனை காலம் நான் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று அவன் கேட்டாராம். உடனே அவர் முடிவு பண்ணிட்டார், உன்னால் பொறுமையாக இருக்க முடியாது, நான் உன்னை சீடனாக ஏற்றுக்க முடியாது, இங்கேருந்து போய்விடு அப்படின்னு சொல்கிறாரு. அவனு கொஞ்சம், சரி பரவாயில்ல, நான் எத்தனை நாள் வேணால் உங்களுக்காக பொறுமையாக இருக்கேன், எனக்கு ஆனால் நீங்கள் வந்து என்னை ஞான் சீடனாக ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்வார். சரின்னு அவரும் சீடனாக ஏற்றுக்கணும். ஒரு வருஷம் கடந்தது, ஞானி எதையுமே சொல்லித்தரல. ரெண்டு வருஷம் கடந்தது, எதையும் சொல்லித்தரல. மூணு வருடம், எதையுமே சொல்லித்தரல. அந்த மாணவனுக்கு வெறுத்து போய்விட்டது. என்ன இவர், இதுக்கு நம்ம முன்னாடி சந்திச்ச ஞானிகளே பரவாயில்ல, நம்ம இவரை விட்டு போயிடலாம் அப்படின்னு நினைப்பான். அதுக்கப்புறம் அந்த அப்படின்னு நினைப்பானா அதுக்கப்புறம் அந்த ஞானிகிட்ட போய் கேட்பான், நீ வந்து உன்னை பொறுமையாக தான் இருக்க சொன்ன, நீ இந்த மாதிரிலாம் அவசரப்படுவ, அதனால் நான் உன்னை நீக்கிடுவேன், சரி பரவாயில்ல, நாளையிலேருந்து நான் உனக்கு வந்து பயிற்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்வார். சரியா, அப்படி பயிற்சி கொடுக்குறேன்னு சொன்னே மறுநாள் காலையன்னு சொன்னி அவர் வந்து சீடனை வந்து ஒரு ஓரமாக உட்கார சொல்லிட்டு அவர் வந்து ஒரு கிணத்துல தண்ணியை இப்படி எடுத்துகிட்டு இருந்தார். தண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு பக்கெட்டில் கீழே அடிப்பக்கம் இருந்தால் தான் தண்ணி வரும். ஆனால் அவர் அந்த மாதிரி அடிப்பக்கம் இல்லாத ஒரு பக்கெட்டை எடுத்து அந்த தண்ணி பிடிச்சிட்டு இருந்தார். அது எதுவுமே வரல. இது என்ன அசடித்தனமான செயலாக இருக்குது, நீங்கள் இப்படிலாம் பண்ணால் எப்படி அதுலேருந்து தண்ணி வரும், இது அசடித்தனமான செயல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அந்த அப்படின்னு மனசுலேயே நினச்சான். அவனால் ரொம்ப நேரம் இதை பொறுத்து கொள்ள முடியல. அதனால் போய் ஞானியிடம் வெளிப்படையாக சொல்லிவிட்டான். அவன் வந்து, இது வந்து ஏன் பிரச்சனை, நீ எதுக்கு இந்த தலையிடுற, உன்னை நான் பொறுமையாக இருக்க சொன்னேன்ல அப்படின்னு சொல்வார். பின்பு அந்த அந்த சரி, இனிமேல் நீ என்னை எந்த கேள்வி கேட்கக்கூடாது, நாளையிலேருந்து நான் உனக்கு வேலை தரேன் அப்படின்னு சொல்வார். சரின்னு மறுநாளும் ஆகுது. அவங்க வந்து வேலை தரத்துக்கு வந்து ஒரு தொடப்பத்தை கொடுத்துட்டு, இந்த இடம்லாம் ரொம்ப குப்பையாக இருக்குது, நீ பெருக்கி வச்சிரு அப்படின்னு சொல்வார். அப்படின்னு சொன்னோடனே இவங்க வந்து சொல்லுவாங்க, பெருக்கி வச்சிருன்னு சொல்வார். சரி சரி, முத நாளில் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவனும் பெருக்கான். பெருக்கிட்டே இருக்கும்போது அவர் வந்து ஒரு பெரிய கம்பால் பின்னாடியே வந்து ஒரு போடு போட்டார். உடனே அந்த மாணவனுக்கு வலி தாங்க முடியல, செம்ம வலி, கத்திட்டான்.